ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து நம்ம வந்து டிரைவ்டு டேட்டா டைப்ஸில் வந்து அரேஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ சியில் பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், இன்னொன்று பார்த்திங்கன்னா டிரைவ்டு டேட்டா டைப். டிரைவ்டு டேட்டா டைப்னா என்னென்னா வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் வச்சு தான் நம்மளால் அதை வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ சப்போஸ் நம்ம வந்து ஒரு இன்டீஜர்னு எடுத்தோம்னா டிரைவ்டு டேட்டா டைப் பார்த்திங்கன்னா அஞ்சு இன்டீஜர் சேர்ந்தது பார்த்திங்கன்னா ஒரு அரேவாக நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். இல்லை பத்து இன்டீஜர்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி அதை வந்து ஒரு அரேவாக க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அது வந்து எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து அரேயில் மட்டும்தான் நம்ம இன்றைக்கி கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம், டிரைவ்டு டேட்டா டைப். ஸோ அரேனா உங்களுக்கு எதுவும் இல்லை பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு கன்சிக்யூட்டிவ் பிளாக் ஆஃப் மெமரி. எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இப்போ பத்து இன்டீஜர் வேணும்னா நான் வந்து பத்து வேரியபிளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம் கொடுத்துட்டு இருந்தால் அது வந்து வி வில் எக்ஸாஸ்ட் அவுட் ஆஃப் நேம், அது வந்து ஒரு ப்ராப்பர் வேவும் கிடையாது. இப்போ வந்து நான் வந்து ஒரு மார்க்ஸ்னு சொல்லி நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன்னா எனக்கு வந்து அஞ்சு மார்க் இருந்தால் போதும். நான் வந்து மார்க் ஒன்று, மார்க் டூ, மார்க் த்ரீ இந்த மாதிரி நான் வந்து ஒன்று ஒன்றா க்ரியேட் பண்ணிட்டு போனால் அது வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு ப்ரோக்ராமிங் கிடையாது. ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து ஒரு அஞ்சு மார்க் வந்து நம்ம வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நான் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி, இன்க்ளூட் பண்ணிவிட்டு மெயின் ஃபங்க்ஷனு. ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா நான் வந்து அரேயை க்ரியேட் பண்ண போகிறேன். அரே எப்படி க்ரியேட் பண்ணோன்னு சொல்லிட்டு இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ என்னோடய அரேவோட நேம் பார்த்திங்கன்னா மார்க்ஸ், இதுதான் என்னோடய அரேவோட நேமு. ஸோ யூஸ்வலாக நம்ம இன்டீஜர் க்ரியேட் பண்ணும்போது இன்ட்டு மார்க்னு கொடுப்போம். அது வந்து ஒரு சிங்கிள் இன்டீஜர் தான் க்ரியேட் பண்ணோம்னா. இப்போ அரேவாக க்ரியேட் பண்ணோன்னா வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கணும். ஸோ எத்தனை நமக்கு மார்க்ஸ் வேணும், இப்போ வந்து எனக்கு வந்து அஞ்சு மார்க் வேணும்னா நான் வந்து ஃபைவ்னு கொடுக்கணும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு அரே வந்து க்ரியேட் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து பத்து மார்க் வேணும், பத்து இன்டீஜர் வேணும் அப்படின்னா நான் வந்து இந்த இடத்த வந்து டென்னு கொடுப்பேன், ஃபைவ் எடுத்துகிட்டு. இப்போ எனக்கு வந்து ஏழு இன்டீஜர் வேணும்னா இந்த இடத்த வந்து நான் வந்து ஃபைவ் எடுத்துகிட்டு செவன்னு கொடுக்கணும். ஸோ நான் வந்து அஞ்சு இன்டீஜர் இருக்க அரே வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபைவ்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இன்டீஜர் அரே வந்து நம்ம வந்து எப்படி இன்புட் யூசர்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து நம்ம வந்து ஒரு ஃபார் லூப் மூலியமாக தான் வாங்க முடியும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஃபார் லூப்போட எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் இப்போ வந்து சொல்ல மாட்டேன், அது வந்து லேட்டர் வீடியோவில் பார்க்கலாம். ஜஸ்ட் இது வந்து இன்டீஜரோட இன்புட் வந்து எப்படி வாங்கிறதுன்னு மட்டும் உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணுறதுக்காக மட்டும் நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்டீஜர்னு நம்ம வந்து ஒரு இது வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கவுண்ட்டு நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். இந்த கவுண்ட்டில் பார்த்திங்கன்னா கவுண்ட் ஈக்குவல் டு ஜீரோ, நான் வந்து மொத்தம் வந்து அஞ்சு வேல்யூஸ் நான் வந்து வாங்கினோம். ஸோ கவுண்ட் வந்து லெஸ் தென் ஃபைவ்னு போட்டுக்கிறேன், கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இப்போ வந்து நான் எப்படி நம்ம இன்டீஜர் எப்படி வாங்கினோம்னா நம்ம வந்து பர்சன்டேஜ் டின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாங்குவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே பண்ண போகிறோம். நம்ம வந்து ஒரு ஒரு வேல்யூவாக தான் நம்மளால் வந்து வாங்க முடியும். அதனால் பர்சன்டேஜ் டின்னு கொடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், மார்க்ஸு மார்க்ஸில் நம்ம இந்த இடத்துல வந்து கவுண்ட்டு கொடுக்கணும். ஸோ இது வந்து நம்ம ஒரு ஒரு வேல்யூவாக வாங்குறதுனால இந்த இடத்த நம்ம வந்து ஆம்பர்சன்னு கொடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு ஒரு வேல்யூவாக நம்மளால் வாங்க முடியும். ஸோ ஒன்ஸ் இது வாங்கின பிறகு நான் வந்து திருப்பவும் நம்ம வந்து இந்த இதை வந்து ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணுறேன். திரும்பவும் கவுண்ட் ஈக்குவல் டு ஜீரோன்னு ரீசெட் பண்ணுறேன், கவுண்ட்டு லெஸ் தென் ஃபைவ், அதுக்கப்புறம் கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ். திரும்பவும் நான் வந்து ஒரு ஒரு வேல்யூவாக ப்ரிண்ட் பண்ண போகிறேன் மார்க்ஸோட வேல்யூ. ஸோ ப்ரிண்ட் ஆஃப் யூஸ் பண்ண போகிறோம். ப்ரிண்ட் ஆஃபில் பார்த்திங்கன்னா திருப்பி நம்ம வந்து பர்சன்டேஜ் டின்னு நம்ம வந்து ப்ரிண்ட் பண்ணணும். பர்சன்டேஜ் டி நான் வந்து ஸ்லாஷ் டின்னு நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸ்லாஷ் டினா வந்து டேப் வேல்யூ. நம்ம வந்து இந்த மாதிரி கொடுக்கலன்னா எல்லா வேல்யூவும் வந்து ஒன்றாவே ப்ரிண்ட் ஆகும், அதனால் நம்ம என்ன வேல்யூஸ் நம்ம கொடுத்தோம்னு நமக்கு வந்து தெரியாது. அதனால் நான் வந்து பர்சன்டேஜ் டின்னு கொடுக்குறேன். நீங்கள் ஸ்லாஷ் என்னன்னு கூட கொடுக்கலாம். ஸ்லாஷ் என்னன்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லைனில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரிண்ட் ஆகும். ஸோ பர்சன்டேஜ் டி ஸ்லாஷ் டின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு இது வந்து நமக்கு வந்து ப்ரிண்ட் ஆகும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஜஸ்ட்டு நம்ம ரெண்டு யூசர் ஃப்ரெண்ட்லி ப்ரிண்ட் போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து என்டர் ஃபைவ் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து அஞ்சு மார்க் என்டர் பண்ணணும்னு தெரியும். என்டர் ஃபைவ் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி ப்ரிண்ட் கொடுத்துக்குறோம். கொடுத்துட்டு இந்த இடத்த வந்து கோலனில் முடிச்சிடலாம், செமி கோலனில். அதே மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னென்ன மார்க்ஸ் என்டர் பண்ணோன்னு சொல்லி நம்ம ப்ரிண்ட் பண்ண போகிறோன்னு சொல்லி இந்த இடத்தையும் ஒரு ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். ஃபைவ் மார்க்ஸ் என்டர்ட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த
இதையும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணலாம். ஸோ இந்த இடத்த வந்து நம்ம வந்து 5 மார்க்ஸ் என்டர் பண்ண சொல்லுது. நான் வந்து 10, 20, 10, 20, 30, 35, 40. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆகுது. இது ஏன் இந்த மாதிரி பிரிண்ட் ஆகுதுன்னா, இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன நம்பர் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோமோ அதை நம்ம கொடுக்கவே இல்லை. ஸோ நம்ம வந்து மார்க்ஸு கவுண்ட் இப்படி நம்ம இது பண்ணோன்னா, இப்போ திருப்பி நம்ம ரன் பண்ணால் இந்த இடத்த வந்து 10, 20, 30, 40, 50. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா 5 மார்க் வந்து என்ட்ரன்ஸ். நம்ம இந்த இடத்த 5 மார்க் என்டர் பண்ணியிருக்கோம். அந்த 5 மார்க்கையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் லைனில் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். இப்படி தான் நம்ம வந்து ஒரு அரே வந்து க்ரியேட் பண்ணணும். யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்கினா நான் வந்து ஜஸ்ட் ஒரு இன்டீஜர் அரே தான் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வந்து கேரக்டர் அரேவும் ட்ரை பண்ணலாம், அதுக்கப்புறம் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அரே, அதுக்கப்புறம் டபுள் அரே, இந்த மாதிரி எல்லா அரேவும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் வச்சு நம்ம வந்து அரே வந்து பில்ட் பண்ணலாம். எப்படின்னா வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணி நமக்கு எத்தனை டேட்டா வேணுமோ அத்தனை நம்பர் நம்ம கொடுத்து நம்மளால் வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.